கோட்டையத்தான் சுற்றி வந்து மிக சிறந்தவன் ஆச்சியார் அம்பிகையா. கோட்டைக்குள்ள போக போற வாரத்தைக்குள்ள அமர போகார் பழனி பக்கம். அந்த ஆவிரிக்குடியில வந்துதான் முதல்ல மலைக்குள் இருந்திருக்காரு அம்மா. கைலாசத்துல இருந்து முதல்ல இருந்தது செண்பகராச்சியார் அம்மா இருந்த இடம் எங்க தெரியுமா? கைலாச மலை பக்கத்துல செண்பக காவுக்குள்ள இருந்த செண்பக மரத்துல தூண்டாத மணிவிளக்குல ஜோதிய வடிவமா இருந்தான் சிவபெருமான். கைலாசத்துக்கு அழைச்சி ஆவிரங்குடியில மலையை போய் நீ பாதுகாத்துக்கிட்டு அங்க போய் உட்காரு அப்படின்னு கைலாசத்துல இருந்து பழனி பக்கத்துல ஆவிரங்குடி இப்ப ஒரு நாளைக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆவிரப்படி மலைக்கு வந்தா இதுதான் நாம இருக்க இடம், சிறப்பான இடம். ஏறு கோட்டை வைத்து 21 வாசல் வைத்து அந்த கோட்டைக்குள்ளே தாயகப்பட்ட இந்த சிதம்பராபுரம் செண்பகராச்சியார் அம்மா கோட்டைக்குள்ளே எப்படி வந்து அமர போறான் தெரியுமா? சிரிந்த திருமரப்பு இடிக்கின்றார்
இடுமையை ஆண்டு வரும்போது கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. கணவர் மனைவிக்கு சொன்னா பிரச்சனை வரதானே செய்யும். அந்த காலத்துல தாய்மார்கள் காலை நீண்டு உட்கார மாட்டாங்க. மரியாதை குறைஞ்சிருமா? சரி, தலைகளை சொல்லுவோம். திருமணம் பேசி தாலி கட்டும்போது கூட மாப்பிள்ள முகத்தை பெண்ணு பார்க்காது, அப்பவும் வெட்கமாட்டா இருக்குமா? ஆறு மாசம் மாப்பிள்ள முகத்தை நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு வச்சுட்டு பாருங்க, சாப்பாடு இந்த பக்கம் இருக்கும், சரி, கல்யாணத்துக்கு முன்ன இப்படி செல்போன்ல விடிய விடிய பேசுறிய, கல்யாணம் முடிச்ச பிறகு அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு போன் போடலாம், எப்படி பேசுவேன்? மூணு நாள் ஆச்சு எங்களுக்கு போன் வந்தா நாங்க என்ன செய்வோம்? இப்படிதான் நடக்கும். அவ முன்ன பேசுற பேச்சு புறம் எங்க போச்சு? அது போல அங்க இடுப்பருக்கும் இடுப்புக்கும் பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை. இடுப்பரோட இடுப்பு கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவான், சாப்பாடு கடறன்னு சொல்லி கணவரோட சண்டை போட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டான். உடனே பார்த்தா இடுப்பருடைய தம்பி விடுப்பேன், மனைவிய நம்முடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொன்னா, உங்க வீட்டுக்காரமா அழைச்சிட்டு வரணும்னு சொன்னா, நல்ல ஏழு வண்டி சாப்பாடு, எருமக்கடா கறி, காதல் கூடிய சிங்கம் புதி கரடி அத்தனையும் சுட்டு நம்ம மைனிக்கு கொண்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. எக்கராக சொல்லி சாப்பாடு தாளிச்சாச்சு, சாப்பாடு எங்களை வா வான்னு கூப்பிடுது, பாயாசம் வர எங்களை வா வான்னு கூப்பிடுது, பேட்டரி லோ பேட்டரி ஆகுது எங்களுக்கு, ஏன்னா 10 மணிக்கே சாப்பிட்டோம். அப்படியாக சாப்பாடு கறி வகைகளை எல்லாம் சமைத்து விடும்பரம் விடும்பரம் தன்னுடைய மனைவி அழைப்பதற்கு எங்கார்கள் தெரியுமா? அந்த கைலாச மலையின் உரமாக ஆவினங்குடி மலை பக்கத்துல வர்றாங்க. சாப்பாடு இப்படி காவடியா தொங்கிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பொட்டணம், இந்த பக்கம் ஒரு பொட்டணம், ஒரு பக்கத்துல காவடி இழுக்கு பார்த்தா இடுமே. காவடி என்பது ஒரு ரெண்டு பக்கமும் ஒரே இடையா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரு பக்கம் இடம் குறைவா இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆவினங்குடி மலைய பேத்து, ஆவினங்குடி மலைய பேத்து இந்த காவடியில வச்ச காவடி சமமா இருக்கும். என்ன செய்தான் தெரியுமா? ஆவினங்குடி மலைகளே சிம்மகன் ஆச்சாரம் இருப்பது தெரியாமல் அந்த மலையை எப்படி பேத்து எடுக்க தெரியுமா? அந்த அசைக்கும் மலைக்குள்ள அங்க கோட்டை கோட்டை
Thank you.
Thank you.
மக்களுக்கு எல்லாம் பெரிய மாசாரா இதுதான் பொது மக்களுக்கு நல்வாக்கு கொடுத்து கொடு எல்லாம் மக்களை நல்லபடியா எடுத்துட்டு போனோட கருவறுப்பேன்.